வச்சிருக்காரு. அப்படியா? தயவு செஞ்சு என்னை ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல தங்க வச்சிட. உங்க அப்பாவை தர்ம பிரபு ஆக்கிடுறேன். எப்படி? அதெல்லாம் கேட்காத, நான் செஞ்சு காட்டுறேன். அப்படியா? சரி தாங்க. உக்காரு. நல்ல தம்பி, அகாலம் ஆயிட்டுதேன்னு குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்துட்டியா? சந்தோஷம். இந்தம்மா, நல்லா இருக்க உன் சீர்திருத்தம். முன்ன பின்ன தெரியாதவனோட கார்ல சவாரி பண்ணிக்கிட்டு வரதான் கிராம சேவையா? நர்ஸ் உத்தியோகம் பண்றானா? நர்ஸ். அட, நீங்க ரெண்டு பேரும் இப்படி கார்ல வர்றத இந்த ஊர்ல எவனாவது பார்த்தான்னா என் மானம் என்ன ஆகுறது? உன்ன இரு, அவன் போகட்டு, மறந்து பேசிக்கிறவன். கோபமா வந்திருக்கீங்களே. பின்ன நீ வந்திருக்க, உன் கூட வந்தவ என்ன வேணும் ஏது வேணும் தண்ணியை குடிங்க. இப்படியா? அத லோகாச்சாரம் இப்படி இல்லையா? அதை விட்டு விட்டு தெருவுல போறவன் எடுத்துட்டு வந்து யாரா நீ? நான் அப்பவே சொன்னனுங்க, நான் இல்ல நான் இல்லன்னு ஆயிரம் தடவை சொன்னனுங்க. நீ யார்? நான் வந்துங்க அந்த நல்ல நம்பி எனக்கு சிநேகதனுங்க. என்ன அவருன்னு நினைச்சு இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏண்டா, புத்திக்கு உங்களுக்கு ஜென்ம விரோதமாடா? டேய் ஜமீன்தாரங்க, அவரு இந்த டேஷனுக்கு முந்தின டேஷன்லயே இறங்கி போயிட்டாருங்க. தடிப்பயல்கள், போய் உங்க வேலை கேளுங்கடா. ஜமீன்தாருக்கு வரவேற்பு, எவனோ ஒரு பைத்தியக்காரனுக்கு இவ்வளவு ஆடம்பரம். இவனை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். தூங்கிட்டியா? கவலை எப்ப ஜென்மம்? விளக்கெல்லாம் அப்படியே எரியுது. எரிட்டு எரிட்டோம். தங்கம், அவ்வளவு தங்கம், புல்கட்டிகள், புதையல், புதையல். நல்ல தம்பி, நல்ல தம்பி,
முடியாது. இனி என்ன ஏமாத்த முடியாது. விட மாட்டேன். என்னத்தை விட மாட்டேன்? அவ்வளவும் தங்கம். எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம். புதையல் புதையல். நல்ல தம்பி, நல்ல தம்பி. என்ன இது இப்படி தூக்கத்துல வளர்ற? ஆண்டவனே, மிராஸ்தார் தான். என்ன? ஆமா, என்ன வளர்ன? என்னமோ, எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம். ஐயோ, தங்கம், புதையல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டனா? என்ன தம்பி வேடிக்கையா பண்ற? வேடிக்கையா? தேசிங்க ராஜா இருந்தாரே, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்னத்த தெரியும்? அவர் இருந்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் செத்த பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன நடந்திருக்கும்? இப்ப ஏற்பட்ட வீராதி வீரன் செத்து போயிட்டானே அப்படின்னு எல்லாரும் அழுதுருப்பாங்க. அதுதான் இல்ல, எல்லாரும் அழல, ஒரே ஒருத்தன் சிரிச்சான். ஏன்? காரணமாதான் இப்போ நான் சொன்னே, எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம், எல்லாம் தங்கம். அந்த சுரங்கம் இருக்கிற இடம் சிரிச்சானே அவனுக்கும் செத்து போன தேசிங்க ராஜாவுக்கும் தான் தெரியும். அடடே, கதையா சொல்ற? சொல்லு சொல்லு. கதையா? ம், ஐயா, நான் தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க போய் படுத்துங்க, போங்க. இந்த தேசிங்க ராஜா, செஞ்சிக்கோட்டை, இதெல்லாம் கூட போய்தான். இரு இரு இரு, நல்ல தம்பி, கோவிச்சுக்காத. தேசிங்க ராஜா இருந்தது என்னமோ உண்மைதான். அதனால அந்த காலத்து புதையல் இன்னும் இருக்குன்னா யார் நம்புவாங்க? நம்ப மாட்டீங்களா? இந்த பாத்தீங்களா, இந்த வட்டத்துக்குள்ளதான் எட்டடி அகலம். ஓஹோ, அதைத்தான் நீங்க நம்ப மாட்டீங்களே. குறிப்பா சொல்றேன், இதே இந்த பாருங்க, இந்த இடத்துலதான் அந்த தங்க சுரங்கம் இருக்கு. இருந்துச்சா? இருந்துச்சாவா? இருக்கு, இந்த கண்ணால பார்த்தேன். யாரு? நீயா? இந்த தேசிங்க ராஜா செத்த போது சிரிச்சான ஏறப்புள்ளையும் நானுமா இந்த பிளான் எடுத்து செஞ்சுக்கோட்டை போனோம். போய் அங்க இந்த தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சோம். புதையல் இருந்துச்சா? இருந்துச்சாவா? எப்படி ஒவ்வொரு தங்க கட்டியும் இத்தனை தங்க கட்டியா? எம்பூட்டு பெருசா? நீ பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். என்னப்பா இது, கூட்டையில வெண்ண வைக்கிறதுமாங்கள? அது இதுதான். அன்னதானம் பண்ணா ஊர்ல இருக்கிற சோம்பேறி பசங்கள்லாம் வந்து தின்னுட்டுலாம் போயிடுவாங்க. ஆமா, கொஞ்சமாவது செலவு செய்யாம புதையல்மா. அந்த கூட்டத்துல அவனும் கிடைச்சு அந்த தகடும் அகப்பட்டுட்டா? எட்டடி அகலம், ஏழடி நீளம், ஆறடி ஆழம், தங்கம் தங்கம். நல்ல தம்பி, அன்னதானம் செஞ்சு விடு. தம்பி, கொஞ்சம் கவனிச்சு பாரப்பா. அப்புறம் நான் எப்படித்தான் பாக்குறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லை, அதான் நல்லா பாக்க சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஆத்திரம்? நான் தான் பார்த்தா சொல்ல மாட்டேன். சரி சரி, எதுக்காகண்ணா இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வீணாயிடப்படாதேன்றப்ப? வேற ஒன்றும் இல்லை. இருந்தானா? இவன் மாதிரிதான் இருக்கு. கடவுளே, இவனாவே இருக்கட்டும். ஏய், கையில என்ன? என்ன கிடைச்சு போச்சா? கிடைச்சு போச்சு. கையில இருக்க? வாங்க வாங்க வாங்க, குடுடா குடு. ஐயோ, இதானுதே என் உயிர். அடே, இதுதான்டா எங்களுக்கும் உயிர். குடுறா குடுறா. டேய், உனக்கு ஒரு பங்கு உண்டு, மூணு பங்கா வச்சுக்கோ. குடுறா.
குடுன்னு சொன்னா குடுத்துடணும்.